ஃபஸ்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, 21ஆம் தேதி இந்த சனிக்கிழமை, வர சனிக்கிழமை நான் ஹோசூரில் வரேன். ஹோசூரில் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க என்னை டெஃபினட்டாக பார்க்கலாம். கீழே வந்து ஒரு இமெயில் ஐடியும் ஒரு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா டெஃபினட்டாக எங்களை நீங்கள் ஹோசூரில் சந்திக்கலாம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி வந்து ஐ வாண்ட் லைஃப்பில் திரும்பி பார்க்கணும்னு நினச்சேன். கிரிப்ளிங் ஃபெயிலியர்லேருந்து எப்படி திரும்பி வரணுங்கிறத பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். ஃபெயிலியருங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் கீழே விழுந்தாச்சுன்னா நம்ம எப்போதும் வந்து வைனிங் அண்ட் கம்ப்ளைனிங், நேற்று நான் சொன்ன மாதிரி பண்ணுவோம். பட் அதுலேருந்து எப்படி மீதி எழுந்து வருதுங்கிறது தான் இம்பார்ட்டன்ஸ். வாழ்க்கையில் நீங்கள் தோக்காமல் ஜெயிக்கவே முடியாது. வித்தவுட் லூசிங் வின்னிங் இஸ் இன் ஸோ கிரேட். அதாவது இந்த ஜெயிச்சத்தோட சுவை வந்து எப்போ நல்லா இருக்கும்னா நம்ம தோல்வியை பார்த்தப்புறம்தான். அதனால் ஃபஸ்ட்டு தோல்வி தான் முதல் ஸ்டெப் டு சக்ஸஸ். தோல்வி இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. எல்லார் வாழ்க்கையிலையும் தோல்வி இருக்கும். அது சில்ல தோல்வியாக இருக்கும், பெரிய தோல்வியாக இருக்குமான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பப்ளிக் ஃபிகரை பார்க்குறத அவரோட தோல்வியெலாம் உங்களுக்கு புரியாது. அவர் ஜெயித்தது மட்டும்தான் தெரியும். அவரோட தோல்வி அவருக்கும் அவரோட ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்களுக்கு தான் தெரியும். அதனால் தோல்வி இல்லாமல் ஜெயமே கிடையாது. இது நீங்கள் எம்எஸ் தோனியோட லைஃப்லேன்னு பார்த்துருப்பீங்க, இது ஆனந்தோட லைஃப்லேன்னு பார்த்துருப்பீங்க, இது எந்த அரசியல்வாதியோட லைஃப்லேன்னு பார்த்துருக்கீங்க, என்ன பெரிய லீடராக இருந்தாலும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு தோல்விங்கிறது எல்லார் லைஃப்லேயும் இருக்கும். ஏதோ நம்மளுக்கு மட்டும் தோல்வி வந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தவறு. ஸோ ஒன்ஸ் வாழ்க்கையில் தோத்தப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம இன்னைக்கு எந்த ஸ்டேஜில் இருக்கோங்கிறத வாழ்க்கையில் அக்செப்ட் பண்ணணும், நம்ம ரியலைஸ் பண்ணணும். என்கிட்ட ஒரு பெரிய காங்கிரஸ் லீடர் ஒருத்தர், அவர் வந்து பப்ளிக் ஃபிகர் கிடையாது, பப்ளிக்காக கிரவுண்ட் லெவல் பாலிட்டிஷியன் கிடையாது, பின்னாடியில் திங்க் டேங்கில் இருக்கிறவர். அவர் என்ன சொன்னார்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவனுக்கு அவனோட லிமிட்டேஷன்ஸ் தெரியணும். உங்களுக்கு லிமிட்ஸ் உங்களுக்கு உங்களோட லிமிட்டேஷன்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்க முடியாது. எல்லாருக்கும் அவங்க ஸ்ட்ரென்த்ஸை தெரியும், ஆனால் அவங்களோட லிமிட்டேஷன்ஸை தெரியாது. ஒன்ஸ் உங்களுக்கு உங்கள் லிமிட்டேஷன்ஸ் தெரிஞ்சு அதுலேருந்து நீங்கள் வயட ஆரம்பித்தால் தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. உங்கள் லிமிட்டேஷன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு இன்றைக்கி உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது தெரியணும். இதுதான் என்னோட கரண்ட் நிலைமைனா, இதுலேருந்து தான் நீங்கள் வாழ்க்கையில் முதல்ல ஸ்டெப்பு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும். அக்செப்டன்ஸ் இல்லைன்னா நம்ம லிமிட்டேஷன்ஸ் தெரியாது. நம்ம லிமிட்டேஷன்ஸ் தெரியாட்டா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லே ஆக முடியாது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச முதல் வாழ்க்கையின் முதல் தத்துவம். இது தெரியலன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டாவது ஸ்டெப்பு, நீங்கள் வாழ்க்கையில் தோற்று போகணுன்னா நீங்கள் ஜெயிச்சாதான் தோத்தே போயிருக்க முடியும். ஜெயிக்காமல் தோத்தே போயிருக்க முடியாது. ஸோ வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. இன்றைக்கி இருக்கிற சோகத்தில் அந்த ஜெயம்லாம் மறந்து போயிருக்கும். பட் அது குட்டி ஜெயமாக இருக்கலாம். உங்கள் முதல் சேல்ஸு, நீங்கள் பண்ண ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கினது, நீங்கள் ஒரு எக்ஸாமில் நல்லா பண்ணது, இட் கேன் பி எனி ஸ்மால் திங். நீங்கள் அந்த ஜெயமாக பார்த்தா தான், அதை பற்றி யோசித்தா தான் அங்கேருந்தான் உங்களை சீடோட கம்பேக்கோட சீடே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் வாழ்க்கையில் ஜெயிக்கவே இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எப்போதும் நம்ம மைண்டு நெகட்டிவ் டேப்ஸை ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும். அந்த நெகட்டிவ் டேப்பை எடுத்து வெளில போட்டுட்டு பாசிட்டிவ் டேப் போடுங்க. இந்த பாசிட்டிவ் டேப் ஐ கேன் டூ இட்டுங்கிற பாசிட்டிவ் டேப் போட வேண்டாம். நீங்கள் எப்போ வாழ்க்கையில் என்ன ஜெயிச்சிருக்கீங்களோ அந்த பாசிட்டிவ் டேப்பை, ஈவன் இஃப் இட் இஸ் அ ஸ்மால் வின், அதை போடுங்க. அதுக்கப்புறம்தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அடுத்தது உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை வேணும். நீங்களே உங்களை ட்ரஸ்ட் பண்ணலன்னா மற்றவன் எப்படி உங்களை நம்புவான்? ஃபஸ்ட்டு யூ ஷுட் லேர்ன் டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். இஃப் ஐ டோன்ட் ட்ரஸ்ட் மை செல்ஃப் தெர் இஸ் நோ ஹோப் ஃபார் மீ. அதனால் ட்ரஸ்ட்டு வந்து நீங்கள் தான் முதல்ல ஆரம்பிக்கணும். இந்தியன் ஃபிலாசபியில் ஒன்று சொல்லுவாங்க, எவ்ரி திங் இன் தி யூனிவர்ஸ், உலகத்தில் இருக்கிற எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் உங்களுக்குள்ளேருந்தான் ஆரம்பிக்கணும். இந்த ட்ரஸ்ட்டுங்கிறதும் உங்களுக்குள்ளேருந்தான் வரணும். வெளியிலேருந்து யாராவது வந்து நம்மளுக்கு ஏதாவது நம்பிக்கை கொடுப்பாங்களா அப்படின்னு நம்பினீங்கன்னா யாருமே பண்ண மாட்டாங்க. தன் கை தனக்கு உதவி மாதிரி நீங்கள் தான் உங்களே நம்பிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, எனக்கு நிறைய பேர் பைத்தியக்காரம்மா, என் ஒய்ஃப் என்கிட்ட சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம்ட்ட சொல்லுவாங்க, அப்பப்போ நான் என்கிட்டயே பேசிப்பேன் நான் எனக்கு அப்போல்லாம். ஸோ நான் என்கிட்டயே பேசிக்கிறது, சர்டன் கெஸ்டராலஜி இதெல்லாம் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்ஃபேக்ட் ஒரு இன்டர்வியூவில் என் நண்பர் சுந்தர் வேறு சொல்லுவார்,
ஆனந்த் எப்போதும் கிரிக்கெட் பால் போடுற மாதிரி காட்டுவான்னு. இதெல்லாம் என்னோடய கெஸ்டர், நான் எனக்கே பேசிக்கிறது, கிரிக்கெட்டில் இருந்த மென்டல் மாடல்ஸ் எடுத்து இதில் போடுறது. அதனால் நீங்கள் உங்கள்கிட்டயே பேசிக்கிறது வந்து நீங்கள் முட்டாள் கிடையாது, அது உங்களை உங்களே ஆறுதல் பண்ணிக்கிறது, உங்களால் முடியும்னு உங்களுக்கு உங்களுக்கே நீங்கள் நம்பிக்கை கொடுக்கறது. அதனால் உங்கள்கிட்டயே உங்கள்கிட்ட பேசிக்கிறது தப்பே கிடையாது. அடுத்தது, உலகத்தில் இருக்கிறது ரொம்ப மோசமானது பயம். பயத்தை பற்றி இந்த சேனலில் நிறைய பேசிட்டேன், திரும்பி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பயங்கிறது எல்லாருக்கும் உண்டு. ஸ்டமக்கில் பட்டர்ஃப்ளை இல்லாமல் யாருமே லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியாது. இன்ஃபேக்ட் கவாஸ்கர் என்ன சொல்லுவார்னா, பட்டர்ஃப்ளை இல்லைன்னா ஸ்டமக்கில் அந்த வாட்டி ஒழுங்காக பேட்டிங் ஆடமாட்டோம்னு உலகத்துக்கே தெரியும்னு. அதனால் ஸ்டமக்குக்கு பட்டர்ஃப்ளை நிச்சயமாக இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். பயத்தை பார்த்து பயத்தை கான்குவர் பண்ணுறவன் தான் வாழ்க்கையில் நிஜமாக ஜெயிக்கிறவன். பயமே இல்லைன்னு வீங்க, நீங்கள் என்ன ஃபெயிலியர் ஆகுது சக்ஸஸ்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பயத்தை கான்குவர் பண்ணுறவன் தான் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களை உங்களே ப்ளேம் பண்ணிக்கிறது, நான் தான் காரணம், நான் தான் இதை பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன், நான் யூஸ்லெஸ் இப்படின்னு சொல்லிக்கிறத நிறுத்துங்க. ஆமாம், ஏன் நான் தப்பன்ட்டேன், இப்போ என்ன பண்ண முடியும்? நீங்கள் சின்ன டைமில் போய் டைம் மிஷினில் போய் திரும்பி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமா? முடியாது. அதனால் ஆமாம், ஏன் தப்பன்ட்டேன், இப்போ என்ன, ஆமாம் நான் தான் பண்ணேன், இப்படி என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் உங்களுக்கு உங்களுக்கே கேட்கணும். அதை நீங்கள் கேட்கலைன்னா நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா உங்களை உங்களை ஹூக்கும்பாங்க, கொக்கியில் மாட்டி உங்களை உங்களே நீங்கள் இழுத்துக்காமல் கொக்கிலேன்னு ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த கில்ட் ஃபீலிங்கை வாஷ் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த 6 ஸ்டெப்பை எடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே சக்ஸஸை தூக்கி நீங்கள் போக ஆரம்பிச்சிருப்பீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து பாட்காஸ்ட் பண்ணணும்னு நிறைய பேர் சொன்னாங்க. நானும் நிறைய சப்ஜெக்டில் பேசணும்னு நினச்சேன். ஏன்னா நான் ரொம்ப ஃபைனான்ஸு ஸ்டாக்குன்னு தான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் என் தம்பியும் ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருந்தான், இந்த மாதிரி நீ ஒரு பாட்காஸ்ட் பண்ணலான்னு. ஸோ ஃபைனலி ஒரு 2-3 ட்ரையல் ரன்னுக்கு அப்புறமா ஒரு பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணோம். அந்த பாட்காஸ்ட்டை இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த யூடியூப் சேனல் பேர் ஆனந்த் டாக்ஸுங்கிறத யூடியூப்லேயும், ஆனந்த் டாக்ஸ்னு ஸ்பாட்டிஃபைலேயும் லிங்க் இருக்குது. ஸோ யூ கேன் ஈதர் ஃபாலோ மீ ஆன் யூடியூப், இல்லாட்டா ஸ்பாட்டிஃபை. சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எபிசோடில் ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி பேசியிருக்கேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.